வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டங்களில் செடி வைக்கிறவங்க மாடிகளில் செடி வைக்கிறவங்க கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாங்க நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோ பேக்ஸில் வச்சிங்கனாலும் சரி அல்லது பக்கெட்ஸில் வச்சிங்கனாலும் சரி எதில் வேஸ்ட் இதில் வச்சிங்கனாலும் சரி எதில் வச்சிங்க அப்படின்னு செடி வச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் கீழே கட்டாயமாக ஒரு பாலித்தீன் கவர் போட்டிருக்கணும் இந்த மாதிரி பாலித்தீன் கவர் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த டெரஸ்க்குள்ளார மாடியில் வந்து உங்களுக்கு வேர் உள்ளே இறங்குறதையும் தண்ணி உள்ளே இறங்குறதையும் நம்ம தவிர்க்க முடியும் ஏன்னா மாடி நம்ம வீடுங்கிறது வந்து ரொம்ப நம்மளுடைய எக்ஸ்பென்சிவ் எல்லாமே நம்ம போட்டு கட்டுறது இல்லைங்களா அதனுடைய தரைத்தளம் வந்து நம்ம செடிகள் வைக்கிறதுனால பாதிப்படையக்கூடாது அதனால வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட்டு நீங்கள் பாலித்தீன் ஷீட் ஒன்று இந்த ஃபிளக்ஸ் பேனர் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த ஷீட்டு நீங்கள் கடைகளில் கேட்டிங்கன்னா இது ரொம்ப கம்மி வேலை தாங்க உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்குள்ளேயே கிடைக்கும் அது வாங்கி விரித்து விட்டுட்டு அது மேலே நீங்கள் செடிகள் வந்து வைக்கணும் அதுவும் பேகில் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு கீழே ரெண்டு செங்கல் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த பேக் வைக்கணும் அப்படி வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பேக்கில் அதிகப்படியான தண்ணீர் வந்து அந்த கீழே வலியும் இல்லைங்களா அந்த ஓட்ட வழியாக வலியும் அது வந்து இந்த செங்கல்ல பட்டு கீழே இருக்க பிளாஸ்டிக் கவரில் கீழே விழுந்ததுன்னா அது வந்து வெயிலுக்கு காஞ்சு போயிடும் அதனால வந்து உங்களுக்கு தரைத்தலங்கள்ல எந்த விதமான பாதிப்பும் இருக்காது நமக்கு செடிகளுக்கும் எந்த வித தரைத்தலங்கள்ல இருந்து நேரடியான சூடு ஏறும் இந்த பேக்ஸ் எல்லாம் வந்து பிளாஸ்டிக் பேக் தான் இல்லைங்களா அந்த சூடு வந்து நேரடியா அந்த செடிகளை தாக்காம உங்களுக்கு வந்து கீழே காத்தோட்டம்னா இருக்கும் போது செடிகளும் வந்து ஆரோக்கியமாக வளர்றதுக்கு ஆரம்பிக்கும் அதனால வந்து நம்ம இந்த முறைகளை தான் கட்டாயமாக நம்ம மாடித்தோட்டம் வைக்கிறவங்க இந்த வச்சுருக்கவங்க இந்த முறையை வந்து நீங்கள் கட்டாயமாக கடைபிடிங்க உங்களுடைய வீட்டினுடைய தரைத்தளத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் அதோட பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி டப்பாவில் வைக்கிறவங்க கண்டெய்னரில் வைக்கிறவங்க எல்லாருமே கீழே ஒரு கல் கொடுத்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதோட கீழே வந்து ஒரு பலகையை வச்சுக்கோங்க பலகை கல் இல்லை கல் கிடைக்கல அப்படிங்கிறவங்க கீழே ஏதாவது பலகை வீட்டில் வந்து தூக்கி போடுற மாதிரி இருக்க பலகை பெஞ்சு அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வச்சு அது மேலே வந்து நம்ம செடிகளை வச்சு வளர்க்கறக்கு ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் செடிகள் ஆரோக்கியமாக இருக்கும் பயன் கிடைக்கும் பிடிக்கும் அதோட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மழைக்காலங்களில் இருக்க பெரிய பிரச்சனை செடிகள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அந்த சத்துக்கள் வந்து முழுமையாக இல்லாமல் செடிகள் வாடி போகிறக்க ஆரம்பிச்சிருது இந்த செடி பாருங்க இதில் வந்து இலைகள்லாம் பாருங்கள் பழுத்த மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மழை வந்து நிறையா வந்ததுனால உள்ளே வந்து எந்த சத்துமே தங்காமல் பூரா வெளியே போயிடுச்சு அதனால் வந்து செடிக்கான முழுமையான வளம் இல்லை நீங்கள் வந்து மழை முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன உரம் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் கொஞ்சம் மண் இதோட சே சேர்த்து ஆட் பண்ணி நம்ம முதல்ல வந்து பேக்கில் மண் நிரப்பும் போது முக்கால் பாகம் நீங்க அப்போ அப்பதான் வந்து நாள் போக போக நமக்கு வளம் பத்தலை செடிகள் வந்து உங்களுக்கு மஞ்சள் நிற இலைகளா மாறுது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மண் மண்ணு உரம் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா பழுத்த இலைகள் இதையெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க இதெல்லாம் நீங்கள் கத்திரி வச்சு கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் தலைஞ்சு வர்றது புது இலைகளாக வரும் நல்ல பசுமையாக வரும் நீங்கள் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற எல்லா நான் சொல்லியிருக்க எல்லா பயிரூக்கிகளும் நீங்கள் மாற்றி மாற்றி உபயோகப்படுத்துங்க அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து செடிகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல பலன் கொடுக்கும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ